இன்னைக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் நம்ம கையை விட்டு போகுதுங்க. ஆனால் ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாரும் லிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, பிரியாணி கொடுப்பாங்க அண்ட் பெட்ரோல் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்மெட் தாங்க கொடுக்க போகிறோம். இந்த ஹெல்மெட்டை வாங்கி நான் கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் ஒரு அஞ்சு திருப்பி யூஸ் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நம்ம ஹெல்மெட் இல்லாமல் வரவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பேன். நான் கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணா, ஐயோ டபுள்ஸ் போகிறாங்களே சரிண்ணா சரி. அதுக்கப்புறம் யார் வர தம்பி 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 கொஞ்சம் நிப்பாட்டுப்பா, ஐயோ தம்பி நிற்காமல் போயிட்டானாப்பா. நான் பிறந்த வளர்ந்த ஊரில் எனக்கு லிஃப்ட் கொடுக்கலாம்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சேன். ஐயோ ஓடு 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 பஸ் வருது, ஓடு ஐயே செல்லும் போச்சுங்க. அட போன வாரம் தான் டிஸ்பிளே மாத்திருந்தேன். இன்னைக்கு செல்லு உடஞ்சாலும் என்ன உடஞ்சாலும் பார்க்க போறது இல்லைங்க. நம்ம ஹெல்மெட்டை கிஃப்ட் பண்ணி ஆகணும். வந்து ஐயோ பசுப்பா பசு, ஐயோ கொஞ்சம் குலகேசல உள்ள இழுத்து விட்டு போயிருப்பாரு. சரி இப்ப அண்ணன் கிட்ட அண்ணன் என்ன இங்க ஏத்தி அங்க இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, அண்ணனும் சரி இப்போ நல்ல தங்கமான மனசு, அண்ணன் கிட்ட லைசன்ஸ் இருக்காங்க கேட்டா எல்லாமே இருக்கு சொல்லிட்டு. ஆனா ஹெல்மெட் எங்கன்னு கேட்டா கொஞ்சம் டப்பு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்பயிருந்து பாத்துட்டு இருக்கேன், யாருமே எனக்கு லிஃப்ட் கொடுக்கல. நீங்க லிஃப்ட் கொடுத்தா கண்டிப்பா அந்த ஹெல்மெட் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, அண்ணன் சரிப்பா ஏத்துக்கிட்டாருப்பா. ஃபுல் வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.